அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சூப்பரான விஷயத்தோட வந்திருக்கேன். தாறுமாறான சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல. அது என்னன்னா, அர்ச்சனாவை ஃபர்ஸ்டா சேவ் பண்ணிருக்காங்க. அவங்க சேவ்டுன்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பயங்கரமான சத்தம் வந்திருக்குது. கிளாப்ஸ் என்ன, சவுண்ட் என்ன, பிச்சு உதறிட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து மாயா பூர்ணிமா நிக்சனுக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல. இந்த இடத்துல அர்ச்சனா ராக்டு, புள்ளி கேங் ஷாக்டு. முந்தா நேத்து நடந்த மிட் வீக் எவிக்ஷன் அப்போ அர்ச்சனாவோட போட்டோவை லாஸ்டா கொடுத்துதான் சேவ் பண்ணாங்க. அர்ச்சனாவோட என்ட்ரில இருந்தே அவங்களுக்கு தான் நிறைய ஓட்ஸ் வந்திருக்கு. ஓட்டிங் ஆர்டர்ல அவங்க தான் எப்பவுமே ஃபர்ஸ்டா இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை ஓபனா ஒத்துக்கிட்டா உள்ள இருக்கிற மாயா பூர்ணிமா நிக்சனுக்கு எல்லாம் கஷ்டமா போயிடாதா என்ன? அதனாலதான் இதுவரைக்கும் ஓட்டிங் ஆர்டர்ல சேவ் பண்ணதே கிடையாது. பிரதீப் ஆண்டனிக்கு எப்படி மக்கள் சப்போர்ட் அதிகமா இருந்துச்சோ அதே மாதிரி அர்ச்சனாக்கு போக போக நிறைய மக்கள் சப்போர்ட் ஏறிக்கிட்டே போகுது. இதுக்கு மேல உண்மையை மறைச்சு வைக்க முடியாதுன்றதுனால கரெக்டான ஆர்டர்ல அர்ச்சனாவை சேவ் பண்ணிருக்காங்க. மாயாவுக்கு ஒரு குறும்படம் இருக்கு. அது என்னன்னா, மாயாக்கும் பூர்ணிமாக்கும் எப்படியாவது மணிச்சந்திராவை அடிச்சே ஆகணும். அதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஆளு நிக்சன். இப்போ நிக்சன் மேல வரணும்னா அதுக்கு விஜய் வர்மா கீழே போகணும். அதனால விஜய் கிட்ட போய், நீ நிக்சன் கூட ஆடக்கூடாது, நீ கொஞ்சம் அடக்கி வாசினா நிக்சன் மேல வந்துருவான், அவனை வச்சு மணிய ஈஸியா அடிச்சிடலான்னு ஒரு பிளான் போட்டாங்க. அந்த குறும்படத்தை போட்டு கட்டிட்டாங்க. மூணாவது மேட்டர் என்னன்னா, மாயாவும் பூர்ணிமாவும் அந்த பண மேட்டர் டிஸ்கஸ் பண்ணதை டெலிகாஸ்டும் பண்ணிருக்காங்க. பிரமோலையும் பூர்ணிமாவை கமல்ஹாசன் கேள்வி கேட்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆனா இதுல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணும், அப்பவும் கமல்ஹாசன் பூர்ணிமாவை தான் கேள்வி கேட்டான். தவிர அவரோட ஃபேவரட்டான ஆளு மாயா கிட்ட கேக்குற மாதிரி எந்த பிரமோவும் வரல. லாஸ்ட் மேட்டர், எல்லாரும் நினைச்ச மாதிரி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் கிடையாது, ஆக்சுவலி ட்ரிபிள் எவிக்ஷன். ஏற்கனவே அனன்யா எவிக்ட் ஆயாச்சு, இன்னைக்கு கூல் சுரேஷ் எவிக்ட் பண்ண போறாங்க, நாளைக்கு எவிக்ட் ஆக போறது விஷ்ணு. மேட்டர் என்னன்னா, இந்த வாரமும் நிக்சனை காப்பாத்திட்டாங்க. இப்படியே காப்பாத்தி காப்பாத்தி ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. நம்மளும் பிரதீப் ஆண்டனிக்கு, ஐஷுக்கு, அக்ஷயாக்கு, வினுஷாக்கு எல்லாருக்குமே நியாயம் வாங்கி தரணும்ன்றதுக்காக நிக்சன் வெளியில தள்ளணும்னு பிளான் பண்றோம். வாரம் வாரம் எவ்வளவு நேக்கா இந்த மாயா பூர்ணிமா நிக்சனை சேவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நிக்சனுக்கு பதிலா விஷ்ணுவை எவிக்ட் பண்ணிருக்கிறது கரெக்டான முடிவா? நீங்க இந்த வாரம் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க.